ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே சொல்லுவா மனம் போல் வாழ்வு அப்படினு சொல்லுவா. ஸ்கந்த புராணத்துல இருக்கக்கூடிய ஒரு குட்டி கதை என்ன, ஸ்கந்த புராணத்துல இருக்கிற கதை என்ன அப்படினு பார்த்துட்டலாம். ஒருத்தர் ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடிய சுவாமி பக்தியெல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் இருக்கார், வாழ்றா, வட்டிக்கு விட்டுட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கார். கொஞ்ச நாளில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு கடைசி காலம் வருது, யம தூதர்கள் வர. அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவருடைய ஜீவனை பறிகிறது. அப்படி எடுக்கும் பொழுது சித்திரகுப்தர் சொல்லியிருக்கார், இவர் வாழ்க்கையில் ஒரே ஒரு நல்லது செஞ்சுருக்கார். என்ன நல்லது அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஒருத்தர் இவர் நின்றுன்னு இருக்கார், அன்னதானம் போடுறது எங்கெங்கன்னா அதான் அந்த இடம் தாங்க அன்னதானம் போடுறதுன்னு சொன்னார். அதனால் இவருக்கு சொல்ப நாளிகை இவருக்கு சொர்க்கலோகத்தில் இருந்துட்டு அதுக்கப்புறம் யமலோகத்துக்கு இவர் திருப்பி அனுப்பப்படுவார்னு சொல்கிறாங்க. நேராக அவரை சொர்க்கலோகத்துக்கு கூட்டின்னு போகிறோம். அங்கே போன உடனே அவர் என்ன பண்ணுறார், இப்படியே பார்த்துட்டு ஆஹா நம்ம இப்படி வந்துவிட்டோம், இப்போ சொர்க்கலோகத்துக்கு வந்துட்டுருக்கோம், நீ கொஞ்சம் நேரத்தில் யமலோகத்துக்கு கொண்டு போக போகிறா, நம்ம என்ன பண்ணது எனக்கு பலன் கிடச்சிருக்கு. அதாவது நான் ஒருத்தருக்கு தானம் பண்ணுறதுக்கு இதுதான் இடம், அன்னதானம் பண்ணுறது இங்கே தான் போடுறான்னு சொன்னதுக்கே எனக்கு இப்படி இத்தனை சொல்ப நாளிகை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த நேரத்தை நம்ம என்ன பண்ணோம், வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இந்த சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து நேராக தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்கே இருக்கக்கூடிய நகை ஆபரணங்கள்லாம் எடுத்து கோயில்களுக்கு கொடுக்கறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உணவு பண்டங்கள்லாம் எடுத்து இல்லாதவாளுக்கு கொடுக்கறது ஆரம்பித்தார். அதே சமயத்தில் அங்கே இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இப்படி எல்லாத்தையும் தான தர்மங்கள் பண்ண ஆரம்பித்தாராம். அப்போ பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் யமதூதர்கள் சரி நேரம் முடிஞ்சு இவரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லும்போது சித்திரகுப்தர் சொல்கிறா, இல்லை இவருக்கு முடியல, இனிமேல் இங்கே தான் அப்படின்னா. என்ன இங்கே தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவனுக்கு சொல்ப சமயம் கிடச்ச அந்த நேரத்தில் கூட இவன் என்ன பண்ணா எல்லாத்துக்கும் தான தர்மங்கள் பண்ண ஆரம்பிச்சு விட்டான். அதனால் இவன் வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு உணர்ந்தான், நம்ம தப்பு பண்ணினோம், அதனால் நம்ம கொஞ்சம் நேரத்தில் இப்படி போக போகிறோங்கிறத உணர்ந்தான். இப்போ இருக்கிற நேரத்தை இதை சரியாக பயன்படுத்திக்கணும், அதை பகவான் தான் அனுகிரகம் பண்ணணும், அதனால் தான தர்மங்கள் இறைவனை வேண்டிட்டு பண்ணணும்னு பண்ணினா அவனுக்கு சரியாயிடுது. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் இத்தனை நாள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம என்ன நடந்தது அப்படிங்கிறத விட இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம குறிக்கோளாக வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லா விஷயங்களும் நமக்கு கை கூடும்.